ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து புடலங்க கூட்டு பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ஊற போடணும். கடலைப்பருப்பு வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், 3 ஸ்பூனு. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு 1.5 ஸ்பூன். இது வந்து 2 மணி நேரம் ஊறணும். ஊறதுக்கப்புறம் குக்கரில் வேக வைக்கணும். 2 மணி நேரம் ஊறட்டும், அப்புறம் காமிக்கிறேன். இப்போ பருப்பு நல்லா ஊறிட்டு இப்போ வந்து குக்கரில் வேக வச்சுக்கலாம். நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி. தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க, உங்கிற அளவுக்கு ஊற்றின போதும். இது ஒரு கொதி வரட்டும், வந்தோடனே மூடி வைக்கலாம். பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுடுறேன். கருவேப்பிலை போட்டுட்டு தேவையான தண்ணி வந்து உங்கிற அளவுக்கு ஊற்றினா போதும், கரெக்டாக தான் இருக்குது. இப்போ குக்கரை மூடி வச்சு 3 விசில் வச்சிடலாம். மூணு விசில் வரட்டும். இப்போ பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ அரைக்கிறதுக்கு வந்து தேவையானது ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய், இவ்வளோ போதும். கொஞ்சம் சீரகம் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்கணும். குழம் போதும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாருங்கள், இப்படி தான் அரைச்சி எடுக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி இருந்தால் போதும். சரி, இப்போ தாளிச்சிடலாம். சாரி, நான் வந்து ஊற்றும்போது காமிக்கல. இது வந்து தேங்காய் ஊற்றிருக்கேன், தேங்காய். அதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சோடனே சீரகம் போட்டிருக்கேன், பூண்டு 2 தட்டி போட்டிருக்கேன், ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுறேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும், பூண்டு நல்லா அந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனோன்னா வந்து ஒரு புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த எண்ணெயில் வேகணும். இது எண்ணெய் லைட்டாக வதக்கிக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன் இந்த வேகிறதுக்கு மட்டும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. புடலங்காய் வேக கொஞ்சம் லேட் ஆகும், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி வேக வச்சிடலாம். இது வேகட்டும், ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெந்தால் போதும். இப்போ வந்து புடலங்காய் வெந்துட்டுருக்கு, அதுக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் இதை எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், இப்போ வெந்துட்டான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ வந்து மஞ்சள் பொடியும் வத்தல் பொடியும் போடணும். கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், இது காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் இவ்வளோ போட்டிருக்கேன். அப்புறம் வந்து தனியா பொடி கொஞ்சம் போடணும். தனியானா மல்லித்தூள் அது கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போடணும்.
போட்டுட்டு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகணும். பாருங்கள் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது. திரும்ப கவர் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் பாருங்கள் காய் நல்லா வந்துட்டு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு இதில் வேக வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடலாம். இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுவோம். தேங்காய், சீரகம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம்ல, அதையும் இதில் ஊற்றிக்கிறேன். அதை சேர்த்து இது வந்து ஒரு கொதி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டும் இதில் பார்த்துக்கோங்க. இது கொதிக்கட்டும், சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வரட்டும். காமிக்கிறேன். ஆ, நல்லா கொதிச்சாச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் இவ்வளோ திக்காக இருக்கணும். இப்போ லாஸ்ட்டு தாளிப்பு ஊற்றணும், அது அந்த சைடில் மாற்றிக்கிறேன். ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன் இதில். லாஸ்ட்டுக்கும் நான் இது தேங்காய் எண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. சீரகம் போட்டு தாளித்து, சீரகமும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுட்டு ஊற்ற வேண்டியதுதான். கொஞ்சோண்டு சீரகம் போட்டிருக்கேன். வேணா அந்த ஸ்டேஜில் காயப்பிடி போட்டுக்கோங்க. காயப்பிடினா பெருங்காயம், அது போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே போட்டேன், பெரிய பீஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். கருவேப்பிலை போட்டாச்சு, இதில் அப்படியே ஊற்றிடலாம். அதுதான் இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள். குழம்பு ரெடி ஆயாச்சு. பொடலங்க கூட்டு ரெடி ஆயாச்சு. இதை மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.